வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பலாக்காயை வச்சு ரொட்டி சுட போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சாஸே போதும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காய் வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். எப்படி காய் வாங்கணும்னா, இந்த பலாக்காயில் இருக்கக்கூடிய அந்த முள் வந்து நெருக்கமான முள்ளாக சின்னமாக இருக்கணும். அந்த முள் அகண்டு இருந்துச்சுன்னா அது முத்தல் காயாக இருக்கும். இந்த மாதிரி நெருக்கமாக அடர்த்தியாக முள் இருந்துச்சுன்னா பிஞ்சுக்காய். இப்படி கட் பண்ணும்போது பால் வடியும். இந்த பாலை வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு நறுக்குவோம். இப்போ கழுவிட்டோம். காய் நறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கணும். இல்லாட்டி அந்த பால் நம்ம கையில் ஒட்டி பிசு பிசுவோம். நீங்கள் சோப் போட்டு கழுவினாலும் உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த தோலை இப்போ சீவிடுவோம். இந்த தோல் பகுதியெல்லாம் இந்த மாதிரி நறுக்கிடுங்க. காய் வந்து பிஞ்சு காயை கண்டு நடுப்பகுதி வந்து ஈஸியாக வெந்துடும். முத்தலாக இருந்தால் தான் நடுப்பகுதி காம்பு மாதிரி கனமாக இருக்கும். இது வந்து இதோட சேர்த்தே நறுக்கி போட்டுடலாம். அப்பப்போ கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. ருசிக்காக ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்குவோம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா மோரும் ஊற்றிக்கலாம். எதுக்காகனா அந்த காய் கருத்து போகாமல் இருக்கணும். அதுக்காக பலாக்காய் கொஞ்சம் நேரம் நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா செவந்து போயிடும். இப்படி லெமன் தண்ணியிலையோ மோர் தண்ணியிலையோ போட்டோம்னா செவக்காமல் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன். இதை மூணு விசிலுக்கு வச்சிருவோம். உருளைக்கிழங்கும் பலாக்காயும் நல்லா மசிச்சுக்கிட்டோம். ரெண்டு மிளகாய், சீரகம் வந்து அரை ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அரைச்சிக்கின்றுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து சோம்பெல்லாம் கடிபிடும்போது ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அந்த உப்பு வந்து பத்தலை, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, இதில் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இந்த மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் ரவை. ரவையும் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு ரெடி. பலாக்காய் ரொட்டி ரெடி. ரொம்ப சாஃப்டாக அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த பலாக்காய் ரொட்டிக்கு சாஸே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.